Hello students, in last class we learnt about materials and its properties. Let us see a small recap. First we will see about materials. Everything in the universe is made up of matter. What it is made up of? It is made up of matter. Do you remember what is matter? Yes, you are right. Matter is anything that has mass and occupy space. The matter from which a thing is made of is called material. Which is called material? The matter from which a thing is made of is called material. Next, properties of material. Different types of materials have different properties. They can be hard or soft, shiny or dull, smooth or rough, flexible or rigid, and waterproof materials. In today's class, we are going to see about transparent, translucent, and opaque object, and another one topic, that is reflection of light. Have you ever seen through the bus window? Some objects allow light to pass through them. This helps us to see through them as the window of a bus. இப்போ ஒரு சில பொருள்லாம் நம்ம பஸ் உள்ள இருந்து வெளியில அந்த கிளாஸ் வழியாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? வெளியில இருக்கிற பொருள்லாம் நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். இது மாதிரி எல்லா பொருளுமே என்ன பண்ணது, கிளாஸ் வழியாக பார்க்குற மாதிரி எல்லா பொருள் வழியாகவும் நம்மளால் பார்க்க முடியாது. ஒவ்வொரு பொருள் கூடவும் லைட் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. அது எப்படியெல்லாம் இருக்குதுன்றத தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். சம் ஆப்ஜெக்ட்ஸ் அலவ் லைட் டு பாஸ் த்ரூ தெம். திஸ் ஹெல்ப் அஸ் டு சீ த்ரூ தெம் ஆஸ் த விண்டோ ஆஃப் அ பஸ். லெட் அஸ் சீ ஹவு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பிஹேவ் வித் light. Transparent objects. Transparent objects allow the light to pass through them. Which are called transparent objects? Objects allow the light to pass through them. எந்த materials-லாம் தன் வழியா light-அ pass பண்ணுதோ, it pass through all the lights. That objects are called transparent ஆப்ஜெக்ட்ஸ். எந்த பொருள்லாம் தன் வழியாக ஆல் த லைட்ஸ், எல்லா லைட்டையும் பாஸ் த்ரூ பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். டிரான்ஸ்பரண்ட்னா இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஒரு கண்ணாடி வழியாக பார்க்கும்போது எப்படி தெளிவாக தெரியுதோ அதே மாதிரி தெரியும். ஃபார் திஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள், கிளாஸ் வழியாக பார்க்கறது, தண்ணி வாட்டரில் இப்போ அடியில் எதனா இருக்குது, அது கிளியரான வாட்டர்னால் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதனோட அடியிலையோ இல்லை அந்த பக்கமோ என்ன இருக்குன்றத பார்க்க முடியும். இதை தான் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வி கேன் சீ த அதர் ஆப்ஜெக்ட்ஸ் கிளியர்லி த்ரூ டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள், ஏர், கிளாஸ் அண்ட் ப்யூர் வாட்டர். நெக்ஸ்ட், ட்ரான்ஸ்க்ளூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ட்ரான்ஸ்க்ளூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலவ் சம் லைட் டு பாஸ் த்ரூ தெம். ட்ரான்ஸ்க்ளூசன்ட் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் அலவ் ஆல் த லைட்ஸ் டு பாஸ் த்ரூ தெம். தே அலோவ் ஒன்லி சம் லைட் டு பாஸ் த்ரூ தெம். ஸோ வி கெனாட் சீ ஆப்ஜெக்ட்ஸ் கிளியர்லி, பட் வி கேன் சீ தெம் ஆஸ் அ பிளர்ட் இமேஜ் த்ரூ தெம். நம்மளால் ட்ரான்ஸ்க்ளூசன்ட்ல என்ன பண்ண முடியாதுன்னா, என்ன பொருள் இருக்குன்றத டிரான்ஸ்பரண்டில் பார்க்குற மாதிரி தெளிவாக பார்க்க முடியாது. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வழியாக பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஒரிஜினலாக இருக்கோ அதை நம்ம அதே மாதிரி பார்க்கலாம். ஆனால் டிரான்ஸ்க்ளூசண்ட்டில் என்ன பண்ண முடியாது, ஒரு பிளர்டு, ஒரு மங்களாக தான் தெரியும் என்ன பொருள் இருக்குன்றத. ஏதோ ஒரு பொருள் இருக்குது ஆனால் அது என்னதுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது டிரான்ஸ்க்ளூசண்ட் வழிய மெட்டீரியல்ஸ் வழியாக லைட் வந்து எல்லா லைட்டும் போகாது, ஒரு பார்ஷியல், சம் லைட் அலோன் பாஸ் த்ரூ தெம். அதனால தான் அதை டிரான்ஸ்க்ளூசன்ட்னு சொல்கிறோம். விச் ஆர் கால் டிரான்ஸ்க்ளூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்? டிரான்ஸ்க்ளூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலவ் சம் லைட் டு
pass through them. So we cannot see the objects clearly, but we can see them as a blurred image through them. Example, paper soaked in oil, snow and vegetable oil. Opaque objects. Opaque objects do not allow light to pass through them. What are called opaque objects? Objects do not allow light to pass through them. எந்த பொருள்லாம் தன் வழியாக கொஞ்சம் கூட லைட்டை பாஸ் பண்ணலையோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். இது வழியாக பார்க்கும்போது அந்த பக்கம் என்ன பொருள் இருக்குன்றத நம்மளால் பார்க்க முடியாது. ஃபார் திஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வுட், ஸ்டோன் அண்ட் மெட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வுட் பீஸை வச்சுட்டு அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் டு நாட் allow light to pass through them. So, we cannot see through these objects. Objects which does not allow the light to pass through them are called opaque objects. Children, here one activity is given for you. Please try to answer. Write whether the objects are transparent, translucent or opaque. First picture, it is a plastic water bottle. Shall we see anything through this? No, we cannot see anything through this. So it is an opaque object. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். இது வழியாக நம்மளால் பின்பக்கமோ இல்லை எந்த பக்கமோ என்ன இருக்குன்றத பார்க்க முடியாது. அதனால் இது என்னது, இட் இஸ் அன் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட், colored water glass. It is an we can see the things as a partial. இது வந்து எப்படி இருக்கும், ஒரு blurred இமேஜாக தான் இருக்கும் இது வழியாக நம்ம பார்க்கும்போது. ஸோ இது வந்து என்னது, translucent. It is an translucent. Next, it is a clear water. It's a river water, isn't it? So it's a clear water. So it comes under transparent object. Next, it is a clear water glass. So, it comes under transparent. We can see anything through this as clearly. So, it comes under transparent objects. Next, it is a wooden log. Marakatta. We can't see anything through this. So, it comes under opaque objects. Next, here they have given the picture of snow. Through the snow, we can't see the things clearly. So, it comes under what? Yes, very good. It comes under translucent objects. Reflection of light. We see the world around us with the help of light. How we are seeing the world? With the help of light. We see the world around us with the help of light. இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், லைட்டோட ஹெல்ப்னால தான் நம்மளால், வெளிச்சம் ஒளி இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே பார்க்க முடியுது. வி சீ த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட். வேர் டு வி கெட் லைட் ஃப்ரம்? லைட் மே கம் எய்தர் ஃப்ரம் த சன் ஆர் ஃப்ரம் அதர் சோர்சஸ் லைக் அண்ட் எலக்ட்ரிக் லேம்ப் ஆர் எ பல்ப். நமக்கு இல்லை வெளிச்சம் எங்கேருந்துலாம் கிடைக்குது, ஒன்று சன்கிட்டேருந்து வரும். அப்படி இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் லைக் டியூப் லைட், மற்ற லேம்ப், பல்ப்ஸ், இதிலருந்துலாம் நமக்கு வெளிச்சம் கிடைக்குது. லைட் மே கம் ஃப்ரம் த சன் ஆர் ஃப்ரம் த அதர் சோர்சஸ் லைக் அன் எலக்ட்ரிக் லேம்ப் ஆர் எ பல்ப். த ஆப்ஜெக்ட் தட் கிவ் ஆஃப் லைட் ஆர் கால்ட் லைட் சோர்சஸ். What is called the light sources? The objects that give off light are called light sources. Light sources na namakku enga irundala, sources na edhilirundu varudhu indra dhan kelvi. Namakku velicham edhilirundala kedaikum? The objects that give off light, endha porulla namakku velichatha tharudho adala nam enna solrom, light sources nu solrom. The object that give off light are called light sources. When a light
falls on a transparent material, it passes through it. However, when a light falls on a polished surface of an opaque material, it does not pass through it. It bounces back. In previously, we learnt about the transparent and opaque objects. In transparent object, the object pass all the light through it, but the opaque object does not allow the light to pass through it. So the remaining light, what will happen? It will bounces back. The bouncing alone is called as a reflection. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்? Transparent opaque objects பற்றி படித்தோம். Transparent objectsல என்ன பார்த்தோம்? Transparent objectsனா அது தன் வழியாக வர எல்லா வெளிச்சத்தையும் லைட்டை என்ன பண்ணும்? பாஸ் பண்ணிடும். அப்போ என்னவாகும்? அங்கே ரிஃப்ளெக்ஷனோ வேறு எதுவுமே நடக்காது. அதனால தான் நம்மளால் எதிர்பக்கத்தில் இருக்கிற பொருளை ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. ஆனால் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸில் என்ன பண்ணும்? அது தன் வழியாக வர எந்த லைட்டையுமே அந்த பக்கம் போக பர்மிட் பண்ணாது. அது அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அப்போ ஸ்டாப் ஆகிற லைட் என்னவாகும்? திரும்ப அது போன ஆப்போசிட் டைரக்ஷனில் வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரிஃப்ளக்ஷன். ஓகே சில்ட்ரன், அதை தான் என்ன சொல்கிறோம்? ரிஃப்ளக்ஷன். த பவுன்சிங் ஆஃப் த லைட் பை எனி ஸ்மூத் ஆர் பாலிஷ்டு சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ரிஃப்ளக்ஷன். What it is called? This reflection, the bouncing of light by any smooth or polished surface is called reflection. Okay children, now I am reading the book lines. When light falls on a transparent material, it passes through it. However, when light falls on a polished surface of an opaque material, it does not pass through it. It bounces back. The bouncing of light by any smooth or polished surface is called reflection. When you look into the mirror, you can see your own face on the mirror. What you see is a reflection of your face in the mirror. நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளோட முகம் தெரியும். அது என்னது? அதனோட ஒளியோட எதிரொலிப்பு, அதாவது அதில் படுறதுனால ஒரு ரிஃப்ளெக்ஷன்னால் வர்றது தான் நம்ம ஃபேஸ் அதில் தெரியுது. நம்ம ஃபேஸ் மட்டும் இல்லை, கண்ணாடி முன்னாடி எந்த பொருள் வச்சாலும் அந்த பொருள் கண்ணாடியில் தெரியும். வி ஆல்சோ சி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். தீஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை லைட் அண்ட் தே ஆர் கால்ட் இமேஜஸ். அந்த மாதிரி கண்ணாடியில் பட்டு வர ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் என்ன பண்ணுது? இமேஜஸை உருவாக்குது. ஸோ வாட் ஆர் கால்ட் இமேஜஸ்? த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை லைட் ஆர் கால்ட் இமேஜஸ். அகைன் ஐ எம் ரீடிங் த புக் லைன்ஸ். வென் யூ லுக் இன் டு த மிரர், யூ கேன் சீ யுவர் ஓன் ஃபேஸ் ஆன் த மிரர். வாட் யூ சீ இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஃபேஸ் இன் த மிரர். வி ஆல்சோ சீ ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் in front of the mirror. These reflections are formed by light and they are called images. Children, in today's class we learnt about transparent, translucent and opaque objects, and we see one more topic, reflection of light. What are transparent objects? Transparent objects allow the light to pass through them. So, we can see the other objects clearly through the transparent objects. Example, air. Translucent objects. Translucent object pass through some light alone through it. So, we cannot see clear picture of the object. We can see semi-partial. That means it can be blurred images. Translucent objects allow some light to pass through them. So, we cannot see the objects clearly. We can see the objects as a blurred images. Example, snow and paper soaked in oil. Next one, opaque objects. Opaque objects do not allow light to pass through them. So, we cannot see the objects in the opposite side. Example, wood, stone and metals. Next topic, reflection of light. We see the world around us with the help of
light. The objects that give off light are called light sources. What are light sources? The sun and the other form of other sources like electric lamp or bulb. The bouncing of light by any smooth or polished surface is called reflections. These reflections are formed by light and they are called images. Okay, thank you, children.